வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பின்றி இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைய அருத்தந்தை அவர்களுடைய தெய்வீக சிந்தனை அளவு முறை அப்படிங்கிற டாப்பிக்குள்ள நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் துறவு நிலை மேலும் நாம் நலமாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சி அவங்க மிக தெளிவாக நமக்கு புரியக்கூடிய எளிய உதாரணத்தோடு கூறியிருக்கின்றார்கள் அதாவது நம்ம சாப்பிட்றப்ப சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குதுன்னு நிறையா சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் வயிற்று வழி வரும் இது எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கும் அதற்கும் மேலேயும் தொடர்ந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அது வயிற்றுப்போக்காக மாறும் இன்றைக்கி வயிற்று வலியாக இருக்கிறது நாளைக்கு வயிற்றுப்போக்காக மாறும் இதையும் நம்ம அனுபவிச்சிருப்போம் தேவையில்லாத உணவு பொருந்தாத உணவு அதிகப்படியான உணவு இதையெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ இந்த துன்பத்தை எல்லோருமே அனுபவிச்சிருக்கோம் சரி டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுவார் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறார் சரி அப்புறம் என்ன ஆகும் ஒரு ரெண்டு நாளில் அந்த பிரச்சனை குணமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குணமான உடனேயும் நாம் விட்டுருவோம்னு நினைக்கிறீங்க குணமான மறுகணமே அடுத்த செகண்டே நம்ம என்ன பண்ணிடுவோம் மறுபடியும் அந்த வேலைக்குள்ளே அதிகமான உணவை நாடி போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ என்னாகும் வாழ்நாள் முழுவதும் வயிற்று வலி வைத்து போக்கு இது தான் இப்படியே இருந்தால் வாழ்க்கை என்னத்துக்காகும் இது ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்குது இது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும் இது நிறைய பேரோடய லைஃப்பில் இருக்குது காலையில் ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடாமல் இருக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் வயிற்றில் ஏற்படுற அல்சர் இல்லைங்களா ஏன்னா ஃபுட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து உணவு தான் ஏன்னா உணவு நம்ம எந்த அளவுக்கு சரியாக எடுத்துக்கிறோமோ அந்த உணவு தான் உடலில் போய் சக்தியாக மாறி நம் உடல் நலத்திற்கும் மன வளத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த உணவு தான் அப்போ உணவில் நம்ம சரியாக இல்லை அப்படின்னா அது எல்லாவற்றிலையும் கொலாப்ஸ் ஆகும் இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உடல் உபாதைகளுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காலை உணவை அவங்க சரியாக எடுத்துக்கிறது இல்லை காலையில் வீடு குடும்பம் அதை பார்க்குறது இதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றாங்க இப்போ காலை உணவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா தான் அது ப்ராப்பராக டைஜஷன் ஆகும் இதுதான் இயற்கையினுடைய சிஸ்டம் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் செஞ்சாங்க அப்போ காலையில் எளிமையான உணவாக ஜீரணமாகக்கூடிய உணவாக ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவாக சத்தான உணவாக நீர் ஆகாரமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது கஞ்சி உணவாக எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு இயற்கை உணவு விட மிக சிறப்பு இப்படியெல்லாம் செய்கிறப்ப நம்ம உடல் எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் சரி இப்படி நம்ம இல்லாமல் காலையில் ஒன்றா உணவை தள்ளி போடுறது இல்லாட்டி மத்தியானத்தில் நிறைய சாப்பிட்றது இரவு நிறைய சாப்பிட்றது அப்போ இதனால் துன்பம் வயிற்று வலி தினந்தோறும் வயிற்றில் பிரச்சனை அல்சருங்கிறாங்க புளிச்சி ஏப்பம் வருதுங்கிறாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தூக்கம் வரலைங்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் நாம் அந்த இடத்துல அளவை முறையை கடைபிடிக்கவில்லை இது சாதாரண மக்களோட நிலை பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுக்க இது பிரச்சனையாகவே இருக்கும் ஒரு பிரச்சனை தான் ஆனால் வாழ்நாள் முழுக்க அது ஓர் ஆயிரம் தடவை லட்சம் தடவை ஒரே பிரச்சனையை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம் இது இருந்துகிட்டே இருந்ததுன்னா வேறு எந்த காரியத்தை நம்மளால் சரியாக செய்ய முடியும்னு பாருங்களேன் இதுக்கு பின்னாடியே நம்ம வாழ்க்கை போயிடும் அப்போது இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறது மகிழ்ச்சி என்ன சொல்கிறேன் இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியணுங்காட்டி இது ஒரு அளவு முறைங்கிறது உணவுக்கு மட்டும் இல்லை இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் ஒன்று சுவையாக இருக்கு நல்லா இருக்குதுன்னு அளவுக்கு மேலே சாப்பிட்டு வயிற்று வலி வந்தது வயிற்றுப்போக்கு வந்தது டாக்டர்கிட்ட போகிற சரியாகுது மறுபடியும் அதே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தால் அந்த சர்க்கிளையே விலை இருக்கோம் அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் எந்த செயல் அதனால தான் சொன்னாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொன்னாங்க அமிர்தம் கூட அமிர்தம் என்ன சாகா வரமளிக்கக்கூடியது அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு இறப்பே வராது அப்பேற்பட்ட அமிர்தத்தையே அளவுக்கு மேலே சாப்பிட்டா அது நெஞ்சாக மாறுது அப்போ நம்ம எல்லாவற்றிலும் அளவு முறையோடு இருக்கணுங்கிறது தான் மகான்களுடைய கருத்து இயற்கையினுடைய விதி இந்த மற்ற விலங்குகள் எல்லாம் பாருங்கள் அளவையோ முறையோ பெருசாக மீற முடியாது அதனோட சிஸ்டம் அப்படி தான் நீங்கள் பத்து பாக்கெட்டு பிரியாணி வச்சிங்கனால நாய்க்கு அதுக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோதான் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஒரு வாய் கூட வச்சா சாப்பிடாது அடுத்த வேளை பசிச்சா தான் சாப்பிட்றதுக்கு வரும் சிங்கம் பாருங்கள் பசிக்கிறப்ப வேட்டையாடி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மானே அதுக்கு பக்கத்தில் வந்து படுத்து கிடந்தால் அது ஒன்றுமே பண்ணாது அப்போ அதுக்கு தெரியுது பசிச்சா சாப்பிடணும் பசி இல்லாட்டி சாப்பிடக்கூடாது இது அளவு முறை இது மாதிரி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா உடல் வலுவிழந்து போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சி ஐந்தில் அளவு முறை சொல்லுவாங்க உணவு அதிகமாக போனாலும் பிரச்சனை உழைப்பு அதிகமாக போனாலும் பிரச்சனை உறக்கம் அதிகமாக போனால் அதை விட பிரச்சனை ம் குறைந்தாலும் பிரச்சனை தான் அளவு முறை இருக்குது அளவுனா என்னென்னா எச்சாவும் போகக்கூடாது கம்மியாகவும் போகக்கூடாது சார் நான் கம்மியாக சாப்பிட்லாமா ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா உடம்புல சக்தி கிடைக்காது இல்லைங்களா அதிகமாக சாப்பிட்டா எப்படி பிரச்சனை அதே மாதிரி கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை உழைப்பு அதிகமாக போனாலும் பிரச்சனை உழைப்பே இல்லைனாலும் பிரச்சனை உறக்கம் அதிகமாக போனாலும் தொந்தரவு தான் உடலுக்கு உழைப்பு கம்மியானாலும் தொந்தரவு தான் அப்போ எதில் நம்ம அளவுக்கு அதிகமாக ஈடுபட்டாலும் உடல் வலுவிழந்து போகும் உடல் கெட்டுருச்சுன்னா மனமும் கெட்டு போயிடுமா இல்லையா இப்போ உடல் உபாதையாக இருக்குதுன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க வயிற்று வழியாக இருக்குது வயிற்று போக்காக இருக்குது யாராச்சும் ஏதாவது கேட்டால் டென்ஷன் தான் அவன் கோபந்தான் ஒரு கவலை தான் ஒரு எரிச்சல் தான் வரும் பொறாமை தான் வரும் இல்லையா அப்போ உடல் கெட்டால் மனமும் கெட்டு போயிடும் வாழ்க்கை சீரழிந்து விடும் பார்க்குறக்கு சாதாரணமான விஷயமா இருக்குது இல்லைங்களா வாழ்க்கையே சீரழிஞ்சிடும் நாம் கெடுவோம் நம்ம குடும்பம் கெடும் குடும்பம் பாதிக்குமா பாதிக்காதா ஒரு நபர் பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் சரிதானுங்களா சரி குடும்பம் மட்டுமா பாதிக்கப்படும் சமுதாயம் இந்த குடும்பம்ங்கிறது சமுதாயத்திலோட ஒரு அங்கம் தானே ஒருத்தர் வேலைக்கு போகலின்னா அந்த குடும்பம் பாதிக்கும் அந்த கம்பெனி பாதிக்குமா பாதிக்காதா பத்து பேர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகலின்னா சமுதாயம் நிச்சயமாக பாதிக்கப்படும் புரியுது இல்லைங்களா அப்போ பாருங்கள் ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு அளவு முறையில் நம்ம எல்லாருமே கரெக்டாக இருந்துட்டோம்னா இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் உடல் கெடாது உடலில் நோய் இல்லாமல் பார்த்துக்கலாம் உடல் நோய் இல்லைன்னா மனம் கெடாது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாமளும் நல்லா இருப்போம் குடும்பம் நல்லாயிருக்கும் சமுதாயம் நல்லாயிருக்கும் சரி இப்போது இந்த ஐயுணர்வுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா வாய் மூக்கு கண் காது இதில் நம்ம உலக இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கோம் இல்லையா இந்த ஐயுணர்வோட மெய்யுணர்வு இணைந்து வந்தால்தான் நம்மளுக்கு அந்த என்ன திடம் வரும் எண்ணத்தில் உறுதி வரும் மெய்யுணர்வு இருக்கணும் அதாவது மெய்யுணர்வுனா என்னென்னா உண்மை என்னங்கிறது புரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் மெய்யுணர்வுனா நீங்கள் ஏதோ பயங்கரமாக நினச்சிக்க வேண்டாம் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு இந்த உலகப் பொருட்களோடு தொடர்பு கொண்டா அந்த உறவில் ஒரு தெளிவு வந்துடும் உதாரணத்துக்கு இப்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் உணவுலேருந்து சக்தி வருதுன்னு நினைக்கிறோம் கரெக்டு 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 தான் உணவுலேருந்து இன்பம் வருதுன்னு நினைக்கிறோம் இது கரெக்டானு பாருங்கள் இப்போது உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா ஆமாம் சூப்பராக இருக்குது சரி ஒரு நூறு பாக்கெட் பிரியாணி சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது ஏன் பிரியாணி சாப்பிட்டா நல்லா தான் சார் இருக்குது ஆனால் ஒரு பாக்கெட் சாப்பிட்டா நல்லா இருக்குது ரெண்டாவது பாக்கெட் சாப்பிட்டா நல்லா இல்லை மூணாவது பாக்கெட் சாப்பிட்டா கொமட்டுது நாலாவது பாக்கெட் சாப்பிட்டா வாந்தி வந்துருது அட்மிட் பண்ணுறதா இருக்குது ஏன் சார் பிரியாணி சந்தோஷம்தான் இருக்குது நீங்கள் சாப்பிட்டே இருக்க வேண்டியதானே அது சந்தோஷம் வந்துட்டே இருக்க வேண்டியதானே அப்படி இல்லை அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல நாம் பிரியாணி சாப்பிட்றோம் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக தெரியுதுன்னா இருக்கிற எனர்ஜி வந்து செலவாகுது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி செலவு பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம் இது ஒரு பெரிய டாபிக் தனி டாபிக் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜிலேபி சாப்பிட்றீங்கன்னா உங்கள் எனர்ஜி செலவு பண்ணி தான் நீங்கள் சாப்பிட முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் டிவி பார்க்குறீங்கன்னா உங்கள் எனர்ஜி செலவு பண்ணி தான் டிவி பார்க்க முடியும் ரொம்ப நேரம் டிவி பார்த்தா டயர்டாகிடுவீங்க சாப்பிட்றது ரொம்ப நேரம் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா டயர்டாகிடுவீங்க பாட்டு கேட்குறது அதிகமாக கேட்டிங்கன்னா டயர்டாயிடுவீங்க எப்படி இந்த மின்சார கருவியெல்லாம் மின்சாரத்தை செலவு செய்து அது வெளிச்சமாகவோ சப்தமாகவோ வெளிப்படுதோ தான் நம்மளோட டேஸ்ட் எல்லாமே நம்ம புல இன்பம் எல்லாமே நம்ம எனர்ஜி செலவு பண்ணி தான் பண்ணுறோம் அப்போ பண்ணவே கூடாதா சார் பண்ணணும் சரி தானுங்களா செலவு பண்ணணும் செலவு பண்ணி அதிக வரவாக எடுத்துக்கணும் உணவு அளவாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செலவாகும் அதிக எனர்ஜி உள்ளே எடுத்துக்கலாம் புரியுதில்லைங்களா அப்போ அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நிறைய எனர்ஜி செலவாகும் அதனால் உடல் நலம் நிறைய பாதிக்கப்படும் அந்த உணவே நம்ம உடலை கெடுக்கும் இதுதான் மெய்யுணர்வு இதுதான் உண்மை அப்போ இந்த ஐந்து புலன் உணர்வோடு மெய்யுணர்வும் இணைந்து வர்றப்ப தான் நமக்கு உறவிலே ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது டிட்டாச்சுடு அட்டாச்மெண்ட் அப்படின்னு மகரிஷி சொல்கிறார் டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் அட்டாச்சில் தான் இருக்கிறோம் ஆனால் டிட்டாச் ஆகிக்கிறோம் இதுதான் உறவிலேயே துறவு நிலை இது இல்லாமல் துறவுங்கிறது தனியாக ஒன்று இருக்க முடியாதுங்கிறாங்க மகரிஷி துறவுனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா துறந்து விட்டு போதல் துறந்துட்டு எங்கே போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போகிறது அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தான் துறவுன்னா மகிழ்ச்சி ஒரு பாயிண்ட் நெத்தியடியே சொல்கிறார் பாருங்க இப்படி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு விட்டுட்டு போகிறது தான் துறவுனா தான்ப்பா துறவு நிலைக்கு போக முடியும் ஆமாம் இறந்தவர்கள் தான் துறவு நிலைக்கு போக முடியும் அவனுக்கு தான் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை உணவு அட்டாச்மெண்ட்டு இல்லை உறவுகள் அட்டாச்மெண்ட் இல்லை பொருள்கள் அட்டாச்மெண்ட் இல்லை அப்போ செத்தாக தான் நம்ம துறவு நிலைக்கு போகணும் இல்லைங்களா அப்போ விட்டுட்டு போகிறதல்ல துறவு இருக்கிற பொருளை இப்போ எங்கள் ஆசிரியர் சொல்லுவாங்க ஏப்பா நீ உட்கார்ற சாப்பிட்றதுக்கு உட்காற உனக்கு நாலு இட்லி சாப்பிடட்டா உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் உன்னோட கெப்பாசிட்டி அப்போ நாலு இட்லி நீ சாப்பிட்ட நல்லா இருக்குது இப்போ அவங்க அன்பின் மிகுதியால் இன்னொரு இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வாங்கிக்கலாமா வாங்கினா என்னாகும் வாங்கினா துன்பம் வரும் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஐந்தாவது இட்லி வேண்டாம் நாலு இட்லி தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஐந்தாவது இட்லி வாங்கினா எனக்கு துன்பம் வரும் அதனால் ஐந்தாவது இட்லியை நான் துறக்கின்றேன் புரியுதா உங்களுக்கு ஐந்தாவது இட்லி தான் உங்களை துறவு மேற்கொள்ள சொல்கிறாங்க உங்களுக்கு முதல் இட்லியிலே துறவு மேற்கொள்ள சொல்லலை இப்படி ஒவ்வொன்னுக்கும் நம்ம எடுத்து கவனிச்சு பார்க்கணும் அளவுக்கு மேல எது போனா துன்பத்தை கொடுக்குமோ அந்த இடத்தையெல்லாம் துறவு நிலையில நாம வைத்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்றப்பவே வாழ்வு நலமாக அமைதியாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமே தவிர நாம செத்ததுக்கு பின்னாடி அது துறவ ஆனா என்ன ஆகலினா என்ன மகிரி சொல்றாங்க வாழ்றப்ப சந்தோஷமா வாழணும்ப்பா நீ செத்ததுக்கப்புறம் துறவு வந்தா என்ன வரலைன்னா என்ன சரிதானுங்களா இப்போ வாழும்போது நாம் வாழ்வு நலமாக இருக்கணும் முதல்ல நலமாக இருக்கணும் அப்போ தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அமைதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் நம்ம நோக்கம் அப்படி வாழ்கிறப்பவே வாழ்வு திருப்தியாக மேன்மையாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு அனுபவத்திலேயும் எல்லை கட்டிக்கொள்ள வேண்டும் சரிதானுங்களா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும் கரெக்டாக லிமிட் அண்ட் மெத்தடோட இதுக்கு மேல போனால் இது துன்பத்தை கொடுக்கும் தெரிஞ்சு வச்சு பாருங்க புரியுதா இல்லைங்களா இதுக்கு மேல போனால் இது துன்பத்தை கொடுக்குன்னு நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த அளவோட நிறுத்திக்கலாமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாமே அளவு இட்டு கொள்ள வேண்டும் புரியுதா இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனிச்சோன்னா நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் மட்டும் இல்லைங்க மனதில் இருக்கிற நோய்கள் குடும்பத்தில் இருக்கிற நோய்கள் நோய்கள்னா என்ன பிரச்சனைகளை தான் நான் நோய்கள்னு சொல்கிறேன் உடம்புல வர பிரச்சனையும் நோயின்னு சொல்கிறோம் மனதில் வர பிரச்சனையும் நோய்தான் மனநோய் குடும்பத்தில் வர பிரச்சனை குடும்ப நோய் குடும்பத்துலேயும் நமக்கு அளவு முறை தெரியல இதுக்கு தான் மெய்யுணர்வு வேண்டும் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் சாப்பிட்றப்ப எந்த இடத்துல அளவு முறை எப்படின்னு உத உதாரணம் சொன்னேன் இட்லி வச்சு அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது கணவன் மனைவிக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு முறை இருக்குது குழந்தைகளுக்கு ஒரு அளவு முறை இருக்குது சமுதாயத்திற்கு ஒரு அளவு முறை இருக்குது அளவு முறை தெரியாமல் நாம் செயல்படுறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் பல பல துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம் எல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நாம் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவான துறவோடு வாழ்வோம் வாழ்வை நோயற்ற வாழ்வாக மகிழ்ச்சியான அமைதியான நலமான வாழ்வாக வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒன்றுக்கு ரெண்டு முறை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்